Yeah, so this is for 9th standard maths, exercise 1.5, question number 2. You are given K, L, M, 3 set வந்து கொடுத்திருக்கு. Find the following. You see the first one, K union L intersection M, then second K intersection, then third, then fourth. Verify distributive law. பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த லாஸ் எல்லாம் அவங்க கொடுக்கல. நம்ம இந்த நாளையும் போட்டோம்னா அந்த விதி என்ன அப்படின்னு நமக்காகவே டிரைவ் பண்ணுற மாதிரி வரும். சி த ஃபஸ்ட்டு ஒன், இங்கே ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது? கே யூனியன் எல் யூனியன் எம் இந்த இருக்குது பாரு, கே யூனியன் எல் யூனியன் எம். எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் போடணும் ஃபஸ்ட்டு. வாட் எவர் இட் இஸ் இந்த ப்ராக்கெட் தட் யூ டூ ஃபஸ்ட். அப்போ எல் யூனியன் எம் போடுறோமா? சாரி, எல் இன்டர்செக்ஷன் எம். இப்போ இங்கே எல் பாரு, பிசிடிஜி. எம் என்ன? ஏபிசிடிஹெச். ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குது? இங்கே பி இருக்கா? பிபி, தென் சி, தென் டி. இந்த மூணு காமனாக இருக்குது. எழுதிட்டோமா? பிசிடியை எழுதிட்டோம். தென் அடுத்தது பாரு, கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். வாட் இஸ் கிவன்? கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். யூனியன் என்ன? யூனியன் சேர்க்கணும் இல்லையா? கேவையும் இந்த எல் இன்டர்செக்ஷன் எம்மையும் சேர்த்து எழுதணும். கே இங்கே பக்கத்தில் பாரு, ஏபிசிடி எஃப் வரைக்கும் இருக்கா? அப்போ அதை அப்படியே எழுதிடு. ஏபிசிடி எஃப் எப்போவுமே இங்கே ஃபஸ்ட்டு என்ன செட் இருக்கோ அதை அப்படியே எழுதிடும். ஏபிசிடி இஎஃப் வரைக்கும் எழுதிட்டோம். சரி, இல்லை. அப்புறம் எல் இன்டர்செக்ஷன் எம் நீ எழுதின ஏபிசிடி சரி கேலேயே இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு எலிமெண்ட் ஒரு டைம் தான் எழுதணும். ஸோ இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஒன், கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். ஃபஸ்ட்டு நீ என்ன கண்டுபிடிக்கணும்? எல் யூனியன் எம். எல் எழுதியாச்சு, எல் யூனியன் எம் இங்கேயே டைரெக்டாக பார்த்து எழுதிடலாம். இங்கே பார்த்தியா, எல் இருக்குது, இங்கே எம் இருக்குது. யூனியன்னு என்ன? அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிறேன். ஸோ ஏபிசிடிஹெச் இங்கே எழுதியிருக்கு பாரு, ஏ இங்கே இந்த இடத்துல இருக்குது, ஏபிசிடிஹெச். இது எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ இன்டர்செக்ஷன் கே செட் எழுதிட்டோம், இன்டர்செக்ஷன் போட்டு அந்த எல் யூனியன் எம் எழுதியிருக்கோம். இப்போ ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் காமன், இது இல்லை, இது தப்பு. இங்கே பக்கத்தில் ஏபிசிடி. அட் தேர்ட் ஒன் பாருன், தேர்ட் ஒனில் கே யூனியன் எல் இருக்குது, கே யூனியன் எம் இருக்கா? எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணுமா? அப்போ கே யூனியன் எல் வந்து போடு. யூனியன்னா என்ன? எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். கே எல் எல்லாமே சேர்த்து எழுதுற. அடுத்தது கே யூனியன் எம்மா? கேயில் இருக்கிறது எம்மில் இருக்கிறதையும் இந்த செட்டை பார்த்துட்டே எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணி பண்ணி எழுதிடு. அடுத்தது இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் என்ன? இன்டர்செக்ஷன், தட் இஸ் காமன். காமனாக என்னென்ன இருக்குன்னு பாரு. இந்த ரெட்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு, இது எல்லாமே காமனாக இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கும். நான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதில் ஒரு ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது கூட ஃபோர்த்து போட்டுக்கலாம். இதில் பாரு, இங்கே நம்பர் ஒன்னுன்னு மார்க் பண்ணியிருக்கா, இந்த நம்பர் ஒன் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கல, இது வந்து இதையும் இங்கே நம்பர் டூன்னு மார்க் பண்ணியிருக்கல, இதையும் பாரு, சேமாக இருக்கும். எல்லா எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கும். நம்பர் ஒன்னில் என்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதே எலிமெண்ட்ஸ் நம்பர் டூவில் இருக்கும். அப்போ அந்த ரிசல்ட்டு எழுதிக்கலாமா? ஏன்னா ஆர்எஸ்எஸ் எல்லாம் சமமாக இருக்குது. அப்போ எல்எச்எஸ்ஸை அப்படி எழுதிக்கலாம். அப்போ எல்எச்எஸ் என்ன? இந்த கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம், தென் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். இந்த ரிசல்ட் எழுதுனா இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, யூனியனுக்கான டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இங்கே பாரு, இங்கே யூனியன் இருக்கும், இங்கே அவுட்டரில் இன்டர்செக்ஷன் இருக்குது. இது ஒரு டிஃப்ரென்ஸு, இதை நல்லா பார்த்துக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ்னே என்ன? உள்ளே கொண்டு போகிறோம், இந்த கேவை எல்லுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், தென் அடுத்தது இந்த கேவை எம்முக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி உள்ளே கொண்டு போகிறப்போ அந்த யூனியனோடு சேர்த்து போகும் இல்லையா? ஸோ கே யூனியன் எல், நான் இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் பாரு, இப்போ தான் நானே பார்க்குறேன். இந்த இடத்துல யூனியன் வராது, என்ன சிம்பிள் வரும்? இன்டர்செக்ஷன் வரும். ஸோ த சிம்பிள் இஸ் இன்டர்செக்ஷன் ஹியர். இப்போ தான் நானே கவனிச்சேன். அடுத்தது பாரு, இப்போ அடுத்தது ஃபோர்த்து பாரு. ஃபோர்த்தில் என்ன? கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன். ஸோ இந்த தான் கவனமாக இருக்கணும்னு சொன்னது. இந்த கேவை இந்த யூனியனோடு சேர்த்து கொண்டு போகிறேன். இந்த இன்டர்செக்ஷன் வந்து இந்த அவுட்டரில் இருக்கும், ரெண்டு ப்ராக்கெட்டுக்கு இடையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், கே இன்டர்செக்ஷன் எல் இல்லையா?
கே இன்டர்செக்ஷன் என்ன காமனா இப்போ கேவையும் எல்லையும் பாரு எதெல்லாம் காமனாக இருக்கோ எடுத்துருது தென் நெக்ஸ்ட்டு கே இன்டர்செக்ஷன் எம் கே செட்டும் எம் செட்டும் பாரு அதில் காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருது ரெண்டையும் யூனியன் பண்ணு இப்போ யூனியன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரிசல்ட்டு த்ரீ பாரு இங்கே இந்த இடத்துல வந்து த்ரீ அடுத்தது இந்த ஃபோர் நம்ம இந்த எல்எச்எஸ் சைடெல்லாம் பார்க்கவே இல்லை ஆர்எஸ்எஸ் தான் பார்க்குறோம் ஆர்எஸ்எஸில் த்ரீயும் ஃபோரும் காமனாக இருக்கும் அங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது அப்போ உடனே அதை எல்எச்எஸ் ரிசல்ட் எழுதிக்கலாம் இல்லையா எல்எச்எஸில் இங்கே என்ன இருக்குது கே யூனியன் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஈக்குவல் டு கே இன்டர்செக்ஷன் எல் இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டினுடைய செகண்ட்லா இங்கே ஃபஸ்ட்டு எழுதுந்து யூனியனுக்கானது செகண்ட் எழுதுந்து இன்டர்செக்ஷன் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டினே என்ன சொன்னால் அப்படியே உள்ளே கொண்டு போகிறோம் கேவை எல்லுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதே மாதிரி இந்த கேவை எம்முக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ யூ ஆர் டேக்கிங் கே அண்ட் எல் இன்சைட் த ப்ராக்கெட் அப்படி போகிறப்போ இந்த இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா இந்த இன்டர்செக்ஷன் வந்து இங்கே யூனியன் அப்படின்னு சொல்லி மாறிடும் இந்த இது வந்து கே சாரி இங்கே கே இன்டர்செக்ஷன் எல்லு அடுத்தது கே இன்டர்செக்ஷன் எம் இந்த நான் சப்பாக சொல்லிட்டேன் இந்த யூனியன் இருக்குல்ல இந்த யூனியனை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ப்ராக்கெட்டில் இந்த இன்டர்செக்ஷன் இருக்குல்ல இந்த இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டுக்கும் இடையில வரும் அதே மாதிரி இந்த யூனியன் இந்த ரெண்டுக்கும் இடையில வரும் இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பங்கீட்டு விதிகள்